அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கடகராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தனுசு ராசியில் இருக்கும் குருவானவர் மகர ராசிக்கு நவம்பர் 20 தேதி பயிற்சி ஆகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி நவம்பர் 15 தேதி பயிற்சி ஆகிறார். அப்பொழுதுதான் கோவில்களில் பூஜைகள்லாம் செய்யப்படும். ஓகே, இவற்றை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறதா இல்லை வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்ட்டு, துல்லியமான பலன்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் தான் என்பதை உலகம் புறா இருக்கக்கூடிய ஜோதிட வல்லுநர்களும் ஆராய்ச்சியாளர்களும் மற்றும் அனைத்து சாஃப்ட்வேர் ஆப்புகளும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான் இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கம் நமது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் பழமையான ஜோதிடர்கள் மட்டும்தான் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நம்ம அதை பற்றி இப்போ பேச போகிறதுல முக்கியமாக அந்த கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி என்பதை பார்க்க போகிறோம். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது 7 பாவகத்தில் குரு பயிற்சி ஆகிறார். 6 இடத்தில் இருந்ததை விட 7 பாவகத்தில் குரு பயிற்சி ஆகிறார். இத்தனை நாளாக தனுசு வந்து 6 இடமாக இருக்கின்றது. பல்வேறு எதிர்ப்புகளையும் அலைச்சல்களையும் கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது 7 இடத்திற்கு வருவது மிகவும் சிறப்பான ஒரு இடம். 7 இடத்திலே குரு இருந்தால் திருமண யோகம் கூடி வரும். முதல் நிலையாக திருமண யோகம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்ததாக உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் குறையும். கடன் பட்டிருந்தவர்கள் 6 இடத்திலே குரு இருக்கும்போது கடன் பட்டிருந்தவர்கள் இப்பொழுது அந்த கடனை திருப்பி செலுத்தும் வாய்ப்பினை பெறுவார்கள். நோய் போன்ற நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்ட முதியவர்கள் வயதானவர்கள் இப்பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்றதோட அளவு கொஞ்சம் குறையும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, 7 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு 5 பார்வையாக 11 இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே 11 இடத்தில் ராகு இருக்கிறார். ராகுவை குரு பார்ப்பது, நீச ராகுவை குரு பார்ப்பது மிகவும் நன்மையான ஒரு பலனை ஏற்படுத்தும். ஒரு தொழில் செய்து அல்லது ஒரு உத்தியோகத்தில் இருந்து சம்பாதிச்ச பணத்தை சேமிக்க முடியாமல் அதிலே வரக்கூடிய லாபம் பெறாமல் வரவுக்கும் செலவுக்குமாக இருந்த இத்தனை காலகட்டத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் இனிமேல் நீங்கி சேமிப்பை உயர்த்தும், வருமானம் பெருகும், லாபங்கள் ஏற்படும். ஒரு தொழிலாகட்டும் ஒரு உத்தியோகத்துக்கு போகிறவங்களாகட்டும் அதில் வரக்கூடிய வருமானம் என்பது இரட்டிப்பாகும். இது வந்து சம்பாதிக்கக்கூடிய காலம். அதை விட முக்கியம், சம்பாதிக்கிறது எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், அதை சேமிக்கணும். அந்த சேமிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வழங்கும். அடுத்ததாக மிக முக்கியமாக தன்னுடைய 7 பார்வையாக நேர் எதிராக, குருவுக்கு நேர் எதிராக கடகராசி 7 பார்வையாக கடக ராசியை பார்ப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. இந்த கடகராசிக்கு ஒரு யோகமான காலம் என்று கூட சொல்லலாம். இந்த ஓராண்டுக்கு குறிப்பாக உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம், தெளிவான சிந்தனை, சமுதாயத்தால் மதிக்கப்படுதல், ஒரு நல்ல தோற்றப்பொழிவு இவையெல்லாம் ஏற்பட்டு ஒரு சிறந்த சிந்தனையோட இருந்து ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பதனால் ஒரு நல்ல வாழ்வில் ஒரு வெற்றியை தேடித்தரும். அதுதான் நம்மளுடைய ராசியை குரு பார்ப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. அடுத்ததாக தன்னுடைய 9 பார்வையாக கடகராசிக்கு 3 இடமான கன்னியை பார்ப்பதால் சகோதர வழியில் ஆதரவு, இத்தனை நாள் சகோதரர்களுடன் மனஸ்தாங்கம் பட்டவர்கள் இப்பொழுது சகோதரர்கள் மூலம் ஆதரவை பெறுவார்கள். ஒரு போட்டித் தேர்வுக்கு போய் எழுதினால் போட்டித் தேர்வில் வெற்றியையும் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும். வீரியஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம், வீரியம் அதிகமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் இப்பொழுது ஏற்படக்கூடிய நிலைமை. சந்தோஷங்கள் பெருகும், வெற்றி வாய்ப்பு தொட்டதெல்லாம் தொடங்கும், சகோதர ஆதரவு உண்டு. இன்னொன்று வந்து
மூன்றாம் இடத்திற்கு நேர் எதிர் ஸ்தானம் ஏழாம் இடமான ஒன்பதாம் பாவகம் குறிக்கிறது. தந்தைக்கு ஒரு நல்ல ஒரு ஆயிலையும் நல்ல ஒரு சூழ்நிலையும் அவருக்கு ஏற்படும். இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கடகராசிக்கு இந்த குரு பகவான் யோகமான காலமாக இது இருப்பதால் குரு பகவான் குடிக்கிறார். ஆகவே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.